ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஆல் ஸ்போர்ட்ஸ் ஃபேக்ட்ஸ் தமிழுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐஎஸ்எல்ல பற்றி நிறைய நியூஸ்லாம் கிடச்சிருக்கு. அண்ட் ஐஎஸ்எல்ல ஒரு இந்தியன் கோச் பார்த்தீங்கன்னா இப்போ லீவ் ஆகிருக்காரு, அதை பார்த்து இந்த வீடியோ பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து அமையும். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம், வாங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். 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 ஆல் ஸ்போர்ட்ஸ் ஃபேக்ட்ஸ் தமிழுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ முதல் நியூஸே ஒரு சேடான நியூஸ் தான். என்னதுன்னா, நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சியான கோச்சான கலித் ஜமீல் பார்த்தீங்கன்னா இப்போ நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சியை விட்டு லீவ் ஆகி பெங்களூரு யுனைட்டெடுக்கு இப்போ போயிருக்காரு கோச் பண்ணுறதுக்கு. இது நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சிக்கு ஒரு சேடான நியூஸ் தான். ஏன்னா 2021 நார்த் ஈஸ்ட் யுனைடெட் பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனில் இருக்கிறப்ப இவர் தான் வந்து கோச் பண்ணி டீமை பிளே ஆஃப்ஸ் வரையும் எடுத்துகிட்டு வந்தார். அண்ட் இவரை வந்து ஒரு பொக்கிஷத்தை வந்து விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும் நார்த் ஈஸ்ட் யுனைடெட். பட் நெக்ஸ்ட் நியூஸுக்கு வரும். நெக்ஸ்ட் நியூஸில் கரண்ஜித் சிங் பார்த்திங்கன்னா இப்போ கேரளா பிளாஸ்டர்ஸ் கூட 1 இயர் கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறதா அவங்களே அவங்களுடைய ட்விட்டர் சைட்டில் சொல்லிட்டாங்க. அண்ட் நேற்று IFTWC ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்கங்க. என்னதுன்னா, ஓப்பனர்ஸ் 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 வி டோன்ட் லைக் இட் ஐ அவாய்ட் அப்படின்ட்டு, பட் ISL லைக்ஸ் ஹேஸ் வி கேன்ட் அவாய்ட் அப்படின்ட்டு கேரளா பிளாஸ்டர்ஸும் ஏடிகே மோகன் பகானும் சொல்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அது ஏன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் அண்டு ஐடிகே மோகன் பகான் தான் ISL ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரையுமா ஓப்பனிங் மேட்ச் ஆடிட்டுருக்காங்க. ஸோ மேபி இந்த வருஷமும் ஓப்பனிங் மேட்ச் அவங்களாக தான் இருக்கணும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஜாக்சன் தாஸ் பார்த்திங்கன்னா இப்போ சென்னை எஃப்சிக்கு வர போகிறதா ஒரு ரூமர் வந்திருக்கு. அண்ட் இவர் வரத்துக்கு பார்த்திங்கன்னா 87% இருக்குன்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் காமிக்குது. அண்ட் ஸ்டீஃபன் கான்ஸ்டன்டைன் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை எஃப்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குன்ட்டுன்னு நிறைய சோர்ஸ் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. இவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இவர் வந்தால் எப்படி இருக்கும்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தினம் தினம் வந்து நோட்டிஃபிகேஷனாக அமையும். அண்ட் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் Q&A வீடியோ போட்டுடுறேன், அதையும் மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுவரையும் உங்களிடம் உடைய பிறகு உங்களின் ஆல் ஸ்போர்ட்ஸ் ஃபேக்ட்ஸ் தமிழ். பை காய்ஸ்.